வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இந்த சேனாபதி கதாபாத்திரத்தை உருவாக்குறதுக்கு சாருடைய ஃபோட்டோ, சாருடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அவங்க ஃபாதருடைய ஃப்ரண்டல் ஃபோட்டோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அவங்க பிரதர்ஸ் ரெண்டு பிரதர்ஸுடைய ஃப்ரண்டல் ஃபோட்டோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ, இது எல்லாத்தையும் கொடுத்து அந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்னு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆர்ட் டைரக்டர் தோட்டாத்தரணிகிட்ட வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டு தர சொன்னேன். அந்த ஸ்கெட்சை பார்த்தோன்னே ஒரு சிலிர்ப்பு வந்துச்சு. அந்த ஸ்கெட்ச் தான் அந்த லுக். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்கறது ஒரு சிலிர்ப்பு. அதே மாதிரி முதல் நாள் ஷூட்டிங் வந்து அந்த இந்தியன் தாத்தா கேரக்டரில் அவர் சைதாப்பட்ட ஸ்கூலில் வந்து அப்படி வந்து நின்னும் போது ஒரு சிலிர்ப்பு வந்துச்சு உண்மையாகவே. அதெல்லாம் வந்து அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. அதே கேரக்டர் ஒரு 28 வருஷம் கழித்து ஒரு மேக்கப் டெஸ்ட்டு போட்டு, மேக்கப் டெஸ்ட்டுக்கு அந்த மேக்கப்லாம் போட்டு வந்து நின்னப்போ அந்த சிலிர்ப்பு பன்மடங்கு அதிகமாகிடுச்சு. நான் பல மடங்கு சொல்லியிருக்கேன். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து உள்ள கமல் சார் இருந்தால் கூட அந்த மேக்கப்பில் வந்து இந்தியன் தாத்தா இருக்கிறார், நம்ம பக்கத்தில் இருக்கிறாருன்ற ஒரு பயம், ஒரு மரியாதை, என்ன வந்து ஒரு நம்ம ஆக்டர் கமல் சார் தான் யோசித்தாலும் அதை மீறி அந்த இந்தியன் தாத்தா தான் அந்த செட்டில் இருக்காருன்ற ஒரு உணர்வு எப்போ பார்த்தாலும் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஐகானிக் கேரக்டர் 28 வருஷம் கழித்து பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சிலிர்ப்பாக இருக்குது. அவருடைய ஒவ்வொரு சீனையும் பார்க்கும்போது ரொம்ப சிலிர்ப்பாக இருக்குது. அதே சிலிர்ப்பு ஆடியன்ஸ்க்கும் இருக்கும் நம்புகிறேன். நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு கதை, அந்த கதைக்கு என்ன மாதிரியான திரைக்கதை, என்ன மாதிரியான காட்சிகள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாருக்கும் பிடிக்கிறமான விஷயங்கள் வந்து உள்ள வந்துடுதுங்கிறது தான் உண்மை. சூப்பர் சங்கர் சார், அதை பத்தி சொல்லுங்களேன். அந்த சென்ஸ் ஆஃப் போர்டோட உங்களுக்கு இருந்த அந்த கான்வர்சேஷன் என்ன நடந்துச்சு அப்படின்னு? இல்லை, நான் படம் முடிஞ்சவொடனே கட்ஸ் பத்தி பேசிட்டு வந்துட்டேன். பட் ப்ரொடியூசர்ஸ் போய் பேசியிருக்காங்க. போய் பேசும்போது அவங்க அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க, படம் நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு. ஒரு கட்ஸுக்கு கூட சரி யூஏ கொடுக்குறீங்களே, இது சில விஷயங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணால் பவர் போயிடுமே, அதை யூஏ இருக்கே, அதனால் நீங்கள் அலோவ் பண்ணலாமே அப்படின்னு கேட்டேன். கேட்கும்போது நம்மளுடைய டீமுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, படம் நல்லா வந்திருக்கு, ஃபேமிலியெல்லாம் உட்காந்து பார்க்க போகிறாங்க, இதுக்கு எதுக்கு இது இதை கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் கொடுத்துட்டேன். இதுதான் நடந்த விஷயம். Fantastic. ஏன்னா எல்லாருமே பார்க்கக்கூடிய படமா இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட தான் நீங்க எடுத்திருக்கீங்க. And you worked for 6 years to release this baby of yours அப்படிங்கும்போது it's exciting. சங்கர் சார், ஒரு இன்டர்வியூல கமல் சார் சொல்லியிருக்காரு, சேனாபதி தாத்தாக்கு என்ன வயசு அப்படின்னா, சேனாபதி தாத்தாக்கு சூப்பர் மேனுடைய வயசு. அவங்க எல்லாருமே செல்ஃப் ப்ரொக்ளைம்ட் சூப்பர் ஹீரோஸ், இவர் நீட் ஆஃப் தி அவர் சூப்பர் ஹீரோவா, எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலாக நான் பார்ட் 1 பண்ணும்போது பார்ட் 2 பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. சரி, ஒரு இன்வெஸ்டிகேஷனில் ஒரு மானிட்டரில் வந்து அவரை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டடி பண்ணுறாங்கன்னும் போது அது ஒரு பிறந்த தேதி போட வேண்டிய ஒரு இதில் ஒரு டேட்டு போட்டோம், இண்டிபெண்டன்ஸ்லாம் கால்குலேட் பண்ணி. ஆனால் இப்போ வந்து இப்போ 2வது பார்ட் எடுக்கும்போது இவ்வளோ வருஷம் கழிச்சு எடுப்பேன்னு எனக்கு தெரியாது. இப்போ வரும்போது இப்போ என்ன ஏஜ் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நிறைய கேள்விகள் வருது. நான் எப்படி பார்க்குறேன்னா வந்து இப்போது சைனாவில் பார்த்தீங்கன்னா லூசி ஜியான்னு ஒரு கிராண்ட் மாஸ்டர் இருக்கார் மார்ஷியல் ஆர்ட்ஸ். அவருக்கு 118 வயசு. அவர் வந்து இப்போ சமீபத்தில் இறந்துட்டார். அவர் அந்த ஏஜில் கூட வந்து பறந்து பறந்து அடிக்கக்கூடிய ஒரு கிராண்ட் மாஸ்டராக இருந்தார். அதே மாதிரி தான் இந்த கேரக்டரும், நம்ம சேனாபதியும் வந்து இஸ் அ கிராண்ட் மாஸ்டர், வர்மக்கலையில் ஒரு கிராண்ட் மாஸ்டர். இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு பொதுவாக ஒரு குவாலிட்டி என்ன இருக்கும்னா டிசிப்ளின், அப்புறம் ஹேபிட்ஸ். அதாவது மெயினாக வந்து நம்ம கல்ச்சர் பார்த்தீங்கன்னா இந்த தியானம், யோகா இதெல்லாம் பண்ணக்கூடிய கேரக்டர், ஃபுட் ஹேபிட்ஸு, அதாவது ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிராண்ட் மாஸ்டருக்கு வந்து வயசு ஒரு பொருட்டே கிடையாது. அவங்க அந்த ஏஜில் இருந்தால் கூட அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சூப்பர்மேனுக்கு ஏஜ் கிடையாது. அதே பார்த்தீங்கன்னா இப்போ அயன் ஃபிளமிங்கோடைய புக்கில் வர அந்த பாண்டு கேரக்டர் இப்போ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 102 வயசு. நம்ம அப்படியே பார்க்குறோம் பாண்டு, அவரை நம்ம ரசிக்கணும், அந்த மாதிரி தான் நான் பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா வந்து சேனாபதி கேரக்டர் வந்து நம்ம ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு கோபம், ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு தான். அவங்க எல்லாரோடைய மனசுலையும் இருக்கக்கூடிய கோபம், ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான் அந்த சேனாபதி கேரக்டர்.
ஸோ அந்த கேரக்டர் எப்போவுமே ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிறதா எல்லாரும் விரும்புவாங்க, நானும் அதான் விரும்புகிறேன். கொஞ்சம் நான் எல்லா பக்கமும் யோசிப்பேன், சரி இந்த ஏஜுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் டிசைன்லாம் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் வழுக்க வச்சு, முடியெல்லாம் கொட்டி போய், இன்னும் கொஞ்சம் சுருக்கெல்லாம் வச்சு பார்க்கணும், என்னாலே பார்க்க முடியல. எப்படி எதுக்கு இப்படி பார்க்கணும், அது ஒரு சூப்பர்மேன் கேரக்டர் மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 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 லுக்கில் இந்த படத்தில் காமிக்கிறோம். இதில் ஒரு பெரிய அட்வான்ஸ்மெண்ட் என்னென்னா, பார்ட் ஒன் பண்ணும்போது அப்போ வந்து ப்ராஸ்தெட்டிக்ஸ் வந்து அன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தி, ரொம்ப கஷ்டம் சாருக்கு, இப்போவும் கஷ்டம்தான், அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த திக்னஸ்க்கு வந்து நீங்கள் சாதாரணமாக நடிச்சிங்கன்னா வெளியில் வராது, அதை கண்ணாடியில் பார்த்து பார்த்து எத்தனை மடங்கு நடித்தா இந்த ஸ்மைல் வர்றதுக்கு எவ்வளோ பம்ப் பண்ணணும், எவ்வளோ ப்ரெஷர் போடணுன்றது கண்ணாடியை பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஷாட்டுக்கு முன்னாடி சார் நடித்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மெல்லிஸாயிடுச்சு ப்ராஸ்தெட்டிக்ஸ் அப்படின்னும்போது, நான் சொன்னது என்னென்னா அப்போ வந்து பேக் அண்ட் ஃபோர்த் போகிறதுக்கு வசதி இல்லை, நல்லா ஸ்பெண்ட் பண்ணார், இருந்தாலும் அவருக்கு அங்கே போயிட்டு ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணுறலாம், அந்த ஃபெசிலிட்டிலாம் அப்போ இல்லை. இப்போ வந்து நான் என்ன சொன்னேன்னா, போன படத்தில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது யாருக்கும் அது கமல் சார் மாதிரி இல்லையே, இல்லை கமல் சார் மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு ஒரு டிஸ்கஷன் போச்சு. இந்த வாட்டி நான் சொன்னது லெகசி எஃபெக்ட்ஸ்ன்றவங்க தான் இந்த மேக்கப் டிசைன் பண்ணாங்க, அவங்ககிட்ட நான் சொன்னது இந்த வாட்டி ஐ வாண்ட் டு சி அவர் ஆக்டர் மோர், ஏன்னா ப்ராஸ்தெட்டிக்ஸில் வந்து நம்ம ஆக்டரோட முகம் வந்து அந்த திக்னஸில் போயிடக்கூடாது, அந்த ஆடியன்ஸுக்கு வந்து அந்த ஆக்டரை பார்க்கணும் அப்படின்னும் போது அவங்க கரெக்டாக வந்து இந்த வாட்டி பார்ட் ஒன்னோட பார்ட் டூவில் நீங்கள் வந்து கமல் சாருடைய முகத்தையும் அந்த கேரக்டரில் இன்னும் நல்லா பார்க்கலாம், அதுதான் வந்து அதோடைய ஸ்பெஷாலிட்டி. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சங்கர் சார், இவ்வளோ வருஷமாக நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்டுக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்க, வெவ்வேறு இடங்களுக்கு போயிருக்கீங்க, டஃப் கண்டிஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக ஒரு ப்ரொடியூசர்னுடைய சப்போர்ட் ரொம்பவே முக்கியமாக இருந்திருக்கும். அ ஃபியூ வேர்ட்ஸ் ஆன் சுபாஷ் கரன் அவர்கள். அதான், இந்த படம் முதல்ல வந்து வேற ஒரு ப்ரொடியூசருக்கு பண்ணுறதா இருந்தது, அப்போ அது கேள்விப்பட்டு அவர் ஒரு சிறந்த நண்பராக பழகுவார், அவர் கேள்விப்பட்டு என்ன நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இந்த இந்தியன், இது நீங்கள் வெளியிலலாம் பண்ணக்கூடாது, எனக்கு தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு அன்பு கட்டளை மாதிரி, இது நான் தான் பண்ணுவேன், ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி விரும்பி கேட்டு, அப்புறம் நான் அந்த ப்ரொடியூசர் அவங்கள்ட்ட பேசி அப்புறம் அந்த படத்தை வந்து இப்போது சுபாஷ் தயாரிக்க நம்ம படம் எடுத்துருக்கோம் இந்தியன். இதில் சொன்ன மாதிரி இப்போது சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் வந்து கற்பனை பண்ணிட்டாலும் அதை வந்து அந்த கற்பனையை நிஜமாக்குறதுக்கு, நிஜமாக ஒரு காட்சியாக பார்க்குறதுக்கு அதுக்கு உண்டான செட்டு, அதுக்கு உண்டான மேக்கப்பு, அதுக்கு உண்டான லொக்கேஷன், அதே மாதிரி பொலிவியா போகிறதுக்கு ரொம்ப ஸ்டார்ட் அண்ட் ஈஸி டாஸ்க், லைக் பொலிவியா போய் அந்த சாங்கை ஷூட் பண்ணுறதுலாம் தைவானில் ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இந்த கதைக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வந்து அவர் ப்ரொவைட் பண்ணலைன்னா இப்போ நான் இமேஜின் பண்ணது அப்படியே ஸ்க்ரீனில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஐ ஹவ் டு தேங்க் சுபாஷ் சார் for producing this film. சீனாபதி தாத்தானுடைய கம்பேக்கே ஒரு காஸ் ஃபார் செலிப்ரேஷன், அதை தாண்டி இந்தியன் டூல மற்ற விஷயங்கள் டு செலிப்ரேட் என்னென்ன இருக்கு? கதை கேட்குறாங்க சார், பார்த்துங்க. இல்லை, இப்போ இதில் வந்து மெயினாக நிறைய கேரக்டர்ஸ் கேமியோஸ் ஜாஸ்தி, அது எல்லாமே நல்ல ஒரு பண்பட்ட நடிகர்கள், நல்ல அனுபவம் வாய்ந்த நடிகர்கள், சிறந்த நடிகர்களை வந்து இந்த படத்தில் காஸ்ட் பண்ணியிருக்கோம். லைக் சமுத்திரகணி சார், எஸ் ஜே சூர்யா, பாபி சிம்மா, தம்பிராமையா, மனோபாலா, விவேக், அப்புறம் ரேணுகா சொல்லிட்டேன், சித்தார்த் மெயினா, ரகுல் பிரீத் சிங், பிரியா பவானி சங்கர், நிறைய கேமியோஸ் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஏன்னா அதில் நிறைய ஃபேமிலி விஷயங்கள்லாம் அந்த படத்தில் வருது, ஸோ எல்லா ஃபேமிலியும் வந்து எங்கேஜாக பார்க்கக்கூடிய படமாக இது இருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நடுவில் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு மீடியாவுக்கு பரிச்சயமான ஒரு கேரக்டர் தான், அது ஆர்கே லக்ஷ்மனுடைய கார்ட்டூன் காமன் மேன். அவர் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அந்த கார்ட்டூன் வந்து ரெகுலராக போடுறாரு, அது ரொம்ப அந்த கார்ட்டூன்லாம் ரொம்ப பிரபலம், ரொம்ப மிகச்சிறந்த ஒரு கார்ட்டூனிஸ்ட் ஆர்கே லக்ஷ்மன் அவர்கள். அவருடைய அந்த காமன் மேன் கதாபாத்திரத்தை வந்து ஒரு 3D அனிமேஷனில் இதில் வந்து இந்த கதையில் வந்து ஒரு கதை சொல்லும் ஒரு டூலாக நான் வந்து பயன்படுத்தியிருக்கேன்.
அது ஒரு புது விஷயம். அப்புறம் சொன்ன மாதிரி பொலிவியால எடுத்த அந்த கேலண்டர் சாங் மிஸ் யூனிவர்ஸ், நான் வந்து இந்தியன் ஆக்ட்ரஸே ட்ரை பண்ணேன், ரெண்டு மூணு பேரை ட்ரை பண்ணேன், கிடைக்கல, அவங்க டேட்ஸ் கிடைக்கல. அப்போ வந்து அந்த கேலண்டர் ஷூட்டுக்கு பொருத்தமாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஒரு புகைப்படத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. ஸோ அவங்கள ட்ரை பண்ணி பார்த்தோம், அவங்க வந்து அவங்க அக்செப்ட் பண்ணதுனால அவங்கள வந்து இந்த பாட்டில் நாங்கள் படத்தில் வருவாங்க அந்த பாட்டில். அப்புறம் மெயினாக டெக்னீஷியன்ஸ் லைக் ரவிவர்மன் ரொம்ப அருமையான ஒளிப்பதிவு. இப்போ சார் சொன்ன மாதிரி வியந்து பார்க்குற ஒரு செட்டெல்லாம் வந்து முத்துராஜ் ப்ரொடக்ஷன் டிசைனருடைய ஒர்க்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். இந்த படத்தில் பார்த்துட்டு அப்படி நம்மளே ஒரு லேஸில் எக்ஸைட் ஆக மாட்டோம். ஒரு செட்டு டிசைன் அப்ரூவ் பண்ணுறதுக்கு பேக் அண்ட் ஃபோர்த் போவோம், கடைசியில் ஒன்று கொடுப்பாரு. செட்டில் வந்து பார்த்தா நம்மளுடைய எதிர்பார்ப்பையும் மிஞ்சக்கூடிய ஒரு அருமையான ஒரு அவுட்புட்டை வந்து முத்துராஜ் சார் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் தைவானில் ஷூட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் விட மெயினாக நம்ம கமல் சார் தான். நான் வந்து பார்ட் ஒன்ல சொன்னேன், லைக் ஒரு தராஸில் வந்து ஒரு பக்கம் டைரக்டர், ப்ரொடியூசர், படத்தில் நடித்த ஆக்டர்ஸ், சினிமாட்டோகிராஃபர், மியூசிக் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், அத்தனை பேரையும் ஒரு தராசில் போட்டுட்டு இன்னொரு பக்கம் தராசில் கமல் சாரை உட்கார வச்சா ஈக்குவல் ஆகிடும். அந்த அளவுக்கு இவருடைய இவர் சாருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படி இருந்தது அந்த இந்தியன் ஒரு விழாவில் நான் சொன்னேன். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ தராஸ் இந்த பக்கம் சாஞ்சிருச்சு. சார் வந்து எங்க எல்லாரையும் மிஞ்சுற அளவுக்கு அவர் வெயிட்டா இருக்காரு அந்த படத்துல அப்படிங்கறத நான் வந்து நீங்க கேட்டீங்கல்ல படத்துல வேற என்ன நான் இல்லைன்ட்டு. சாரோட பர்ஃபார்மன்ஸ், சாரோட பிரசன்ஸ், அவர் வர சீன் எல்லாம் வந்து அப்படி ஒரு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துது. அது ஒரு எழுதுனதுக்கும் அது ஒரு சீனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் போது அது எந்த அளவுக்கு உயர்ந்து நிக்குதுன்றது என்னால பார்க்க முடிஞ்சது. ஐ பிலீவ் நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பாருங்க சாரியும் ரெண்டு சார்ஸையும் கேட்ட கேள்வியில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த படத்துல எல்லாருக்கும் இருந்த கஷ்டங்கள், அந்த கஷ்டங்கள் எப்படி தாண்டி வந்தாங்க, அதை தாண்டி எவ்வளவு பெரிய ஒரு முதலீடு, எவ்வளவு பெரிய செலவு, எவ்வளவு பெரிய ஒரு விஷன் அண்ட் ஆம்பிஷன் அப்படிங்கறதுலாம் நீங்க கேட்டீங்க. முக்கியமா இந்த இந்தியன் டூ படம், இந்தியன் ஒன் ஒரு செகண்டுக்கு மறந்துருங்க, இந்தியன் டூ படம் நீங்க ஏன் தியேட்டருக்கு வந்து பார்க்கணுங்கிறதுக்கு காரணம், ரெண்டு முக்கியமான காரணம் இங்க இருக்காங்க. பட் அதை தாண்டி இந்த படம் பேசுற சமூக கருத்து, இந்த படம் பேசுற சமூக அக்கறை, அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரிஃப்ரெஷிங்கா முக்கியமான ஒரு ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட், ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவா நான் கருதுறேன். ஸோ இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ், நீங்களாம் எங்களை மாதிரி தியேட்டர்ல போய் இந்தியன் ஒன் பாக்கல இல்லையா, ஸோ அது ஒரு செகண்டுக்கு மறந்துருங்க. இந்தியன் டூ தியேட்டர்ல பாக்குறப்போ உங்களுக்குள்ள எங்களுக்கு எப்படி இந்தியன் ஒன் பாக்குறப்போ ஒரு கோபம் எழுந்துச்சோ, சிஸ்டத்தை ஒண்ணுமே பண்ண முடியாதா, ஒரு தனிப்பட்ட மனிதனா, ஒரு ஒரு சாதாரண குடிமகனா உங்களால என்ன பண்ண முடியுங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் இந்த படத்துல இவங்களோட வாழ்க்கையில இருக்கிற அனுபவத்தை வச்சு இவங்க ஒரு கதை சொல்லியிருக்காங்க. அண்ட் அது நான் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா, ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. அண்ட் டெஃபினட்டா வரப்போற தலைமுறைக்கும் இந்த இந்தியன் டூ பேசுற இத இந்த சமூக அக்கறை, ஒரு இண்டிவிஜுவல் சிட்டிசனோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இது எல்லாமே ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க. ஸோ பிளீஸ் கம் டு த தியேட்டர் ஆன் ஜூலை 12th for these two legends, but also to see a new cinema and to see idvarku neenga paakada ipo ellaru uvel patti nariya padam eduthidon solranga, but uvela patti indalavukku zero tolerance oda edukapatta padam Indian 2, I can guarantee you it will be a very memorable and refreshing experience for you. And idu taandi na rendu per kitta or na romba naala wait pannit irukken, rendu chinna kelvi ketrren. First Shankar sir ketrren. சங்கர் சார், நீங்க ஒரே நேரத்துல இந்தியன் டூ, இந்தியன் த்ரீ அண்ட் கேம் சேஞ்சர் எடுத்திருக்கீங்க. ஐ திங்க் இன் வேர்ல்ட் ஹிஸ்டரியில யாருமே இந்த மாதிரி மூணு படங்களை ஒரே நேரத்துல எடுத்தது கிடையாது. அதை பத்தின ஒரு ஒரு ஜஸ்ட் யுவர் பர்சனல் ஃபீலிங் அபவுட் தட், எப்படி உங்களால பண்ண முடியுது? பிகாஸ் நான் அவங்க நேர்ல பாத்திருக்கேன், அவர் வாய்ஸ் கூட ரைஸ் பண்ண மாட்டாருங்க, அவர் செட்ல கத்தியே பேச மாட்டாரு. ஆனா அவர் வந்து அந்த ஒரு ரூலர் மாதிரி செட்டை நடத்துவார், ஒரு ஒரு எம்பரர் மாதிரி நடத்துவார். ஆனா எங்குமே ஒரு கோஷமே இல்லாம அவர் பண்ணுவார், இட்ஸ் அன்பிலீவபிள். அண்ட் நான் நேர்ல பாத்திருக்கேன். ஸோ டெய்லி சங்கர் சார் செட் நாங்க பாக்குறப்ப எப்படி இருக்கும், உங்களுக்கு டெய்லி எல்லா செட்டுமே அப்படி இருக்கிறது, ஹவு டு யூ டீல் வித் இட் அண்ட் வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? இது நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக, இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்ட்டு. ஒரு படம் முடிச்சுட்டு தான் அடுத்த படம் பண்ணுங்கிறது என்னோட பாலிசி. ஆனால் சூழ்நிலை வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு படம் வந்த, இது வந்து மூணு படமாக வர பார்ட் த்ரீ அவர் ஆயிடுச்சு. அது சுச்சுவேஷன் வந்துருச்சு, லைக் ஓகே நீச்சல் அடிச்சு தான் அவனை எதிர் நீச்சல் அடிச்சு அவனை குதிச்சாச்சு,
ஸோ நான் நீச்சல் அடிச்சுட்டு இருக்கிறேன். அதில் மெயினாக எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இந்த கரோனா பீரியடில் வந்து எப்போனா இந்தியன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு தெரியல, ஆனால் ஒருவேளை ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம தயாராக இருக்கணும்ட்டு இந்த கரோனா பீரியட் பூரா உட்காந்து இந்தியனுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டேன். ரைட்டிங் ஒர்க்கு, அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்ட்டு, காஸ்ட்யூம்ஸு, என்னென்ன ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டேன். நேராக போனால் கேமரா பிரித்து ஷூட் பண்ண வேண்டியதான். அந்தளவுக்கு நான் தயாராகிட்டு அப்புறமா எனக்கு டைம் இருந்தது. டைம் இருந்ததுனால நான் வேறு சில கதைகள்லாம் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து ரெண்டு படம் பண்ணும்போது இது எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ஏன்னா எல்லா ப்ரெப் ஒர்க்ஸும் முடிஞ்சு போயிட்டு இருந்தாலும் இந்தியனை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் அதிகமாக டைம்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்ததுனால என்னால் இன்னொரு படம் பண்ண முடிஞ்சது. ஆஃப்டர் இந்தியன் 2 ட்ரைலர் ரிலீஸ் ஆன பிறகு சோஷியல் மீடியால வந்து கிடைச்ச ரிவ்யூஸ் எப்படி பாக்குறீங்க? பிளஸ் 90s கிட்ஸ் வந்து இந்த படத்தை, அதாவது பார்ட் 1 ரீவிசிட் பண்ணிட்டு வரணுமா வேணாமா? இல்ல, சோஷியல் மீடியா வந்து அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதுல வர நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும், நெகட்டிவிட்டி சில தேவையில்லாத விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். மெயினாக சோஷியல் மீடியாவில் வந்து நெகட்டிவான விஷயங்கள் வரும்போது அதனுடைய யூசர் நேம் அந்த ப்ரொஃபைலுக்குள்ளே போய் பார்த்தா அவங்க யாருன்னு தெரியுது. ஸோ அதில் வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்கா இல்லை வந்து வேணும்னுட்டு நெகட்டிவிட்டி பரப்புகிறாங்களான்றது புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை எப்படி பேலன்ஸாக எடுத்துக்கணுன்றது புரியுது. அடுத்தது என்ன கேட்டிங்க? இந்த படத்தை ரீவிசிட் பண்ணிட்டு வரணுமா? அந்த இந்தியன் 1 வந்து ரீவிசிட் பண்ணணுமா கேட்டேன். பண்ணாலும் நல்லதுதான், பண்ணாலும் வந்தாலும் அந்த படம் வர்க் ஆகும். கமல் சார், சங்கர் சார், சங்கர் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க. இந்த மாசம் 30 தேதி வந்தா ஜென்டில்மேன் ரிலீஸ் ஆகி 31 வருஷம் நிறைவடையுது. 31 வருஷத்துல உங்களுடைய நிறைய ஆசைகள் நிறைவேறி இருக்கும். நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது பட்டியல் சொல்ல முடியுமா? நடிகர் திலகத்தை இயக்காதது உள்பட. இல்லை, அது நிறைய இருக்குங்க. வந்து நிறைவேறாததை விட நிறைவேறினதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதில் மெயினாக வந்து கமல் சாரோட ரெண்டு படம் பண்ணிட்டான் போகுது. மூணு படம் ஆயிடுச்சு. வேற என்னங்க வேணும்? நிறைவேறதை வச்சு நான் சந்தோஷப்படுறேன். கெட்ட வார்த்தைகள்லாம் வந்து நீக்க சொன்னாங்க. சில கிளாமரா இருக்கிற சில இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ண சொன்னாங்க, லைக் கொஞ்சம் அவுட் ஃபோகஸ் பண்ண சொன்னாங்க. இவருக்கு நான் பதில் சொல்றதா நினைச்சிட வேண்டாம். சென்சாரோட எனக்கு எப்பவுமே ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கும். நல்லபடியாக தான், ஒன்றும் இல்லை. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூலில் நிறைய கெட்ட வார்த்தை கவிதைகள் எழுதிட்டேன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது வீட்டுக்கு. அது இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது, என்னை வீட்டை விட்டே துரைச்சிருவாங்கங்கிற பயத்தில் இருந்தேன். தகப்பனாரோ ஊர்லேருந்து வரவழைச்சிட்டாங்க எங்கள் அம்மா. இவர் அதெல்லாம் எடுத்து பார்த்தார் என்ன எழுதியிருக்கேன்னு. தமிழ் சந்தம் மோதி தலையும் சீரும் சரியில்லை. நான் ஃபஸ்ட்டு அதான், பாட்டெல்லாம் நல்லா இருக்கு, தலையும் சீரும் சரியில்லை. இல்லை, இந்த கெட்ட வார்த்தையெல்லாம் எழுதியிருக்கேன்ல. ஆமாம், ஒன்று பண்ணு, நீ டாக்டருக்கு படி, இதெல்லாம் பாடமாக மாறிடும் அப்படின்னாரு. நீ என்னென்ன வார்த்தைகள் யூஸ் படுத்திருக்கியோ இதெல்லாம் டாக்டருக்கு படிச்சிருந்தா அது பாடமாக மாறிடும் இல்லையா? உறுப்புகள் பெயரெல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான் கெட்ட வார்த்தை, வேற என்ன கெட்ட வார்த்தை? இல்லை, ஆண் மக்கள் தங்கள் செய்ய முடியாத தொழிலை பெண்கள் செய்யும் அந்த பொறாமையில் அவங்க அந்த தொழிலை இழிவாக பேசுறது தான் கெட்ட வார்த்தை. இவங்களால செய்ய முடிஞ்சிருந்தா அது கெட்ட வார்த்தையாகவே மாறி இருக்காது. இவ்வளோதான். இந்த கெட்ட வார்த்தைங்கிறதுக்கு வந்து நான் சென்சாருக்கு விடுக்கும் தூது, இது கலைஞன் ஒரு ஜெயகாந்தன் மாதிரியா இருக்கிற ஒரு எழுத்தாளர் தன் கதையை, தன் கேரக்டரை ஆழ பதிவு செய்வதற்கு இந்த கெட்ட வார்த்தைகள் மிகவும் பயன்படும். கெட்டதையும் நல்லதையும் பக்கத்து பக்கத்தில் வச்சாதான் இது உப்பு, இது காரம்னு தெரியும். அதனால சென்சார்கிட்ட நான் விடுக்கும் வேண்டுகோள், இந்தியன் படத்துக்கு இல்லை, அதான் முடிச்சு சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து நினைக்கிறேன். நான் விடுப்பது இனி எழுதவிருக்கும் படங்களுக்கு. ஏன்னா நீங்க தடுத்துட்டதுனால என் பிள்ளைகள்லாம் தெருவில் கெட்ட வார்த்தை கேட்காம தப்பிச்சிருப்பான்.
கண்டிப்பா எல்லாரும் எல்லா நேரமும் கேட்டுக்கிட்டு இருக்கிற வார்த்தை. அதில் எது தரம் குறைந்தது, எது தரம், நம்ம போடுற சட்ட கலர்ல எது வசதியானது, எது விலை குறைந்தது, எது காடியானது, எது கம்மியானதுங்கிறத நம்மளை முடிவு பண்ண வைப்பது நம்முடைய சுற்றுச்சூழல் தானே. அந்த மாதிரி இது நடக்கும். தயவு செய்து இப்ப இவர் காட்டுற வில்லன் வந்து இவர் அல்ல, ஆனா அந்த வில்லன் அவர் யோசிக்கிறாரு இப்படி ஒருவன் இருப்பது சமுதாயத்திற்கு கேடு என்று. இதெல்லாம் அனுமதிக்கணும், காட்டணும். இன்னும் வன்முறையினால் வரும் வன்முறையை சந்தோஷமான நிகழ்வா படத்துல காட்டாம அது வலிக்கிற மாதிரி காட்சிகளா அதை காட்டினோம்னா வாழ்க்கையில நிகழாது. இது தூது, அவ்வளவுதான். சங்கர் சார், இந்தியன் ஒன் இந்தியன் டூ எது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது? கமல் சார் எஸ் ஜி சூர்யாவோட காம்பினேஷன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க சார். சேலஞ்சிங் தாங்க, ஏன்னா வந்து மெயின் சேலஞ்சே வந்து பார்ட் ஒன் வந்துருச்சு. அது என்ன கதாபாத்திரம், அவர் என்ன பண்ணுவார், எப்படி அட்டாக் பண்ணுவார், எல்லாமே ஓப்பன் சீக்ரெட். இதெல்லாம் மீறி பார்ட் டூ பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு 28 வருஷம் ஆச்சுன்னா, ஒரு 20 வருஷமாக வந்து இந்த பார்ட் டூ கதை பண்ணணும்னு சொல்கிற உணர்வு இருக்குது, ஆனால் கதை அமையல. ஏன்னா அதெல்லாம் தவிர்த்துட்டு சில விஷயங்களை தவிர்க்க முடியாது. ஸோ ஏற்கனவே பார்த்தது இல்லாமல் இந்த உணர்வை இறக்கி வைக்கணும் அப்படின்னும் போது இந்த கதையும் திரைக்கதையும் காட்சிகளும் தான் பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. இன்னொன்று வந்து பார்ட் ஒன் வெறும் தமிழ்நாட்டை சுற்றி தான் நடக்கும் கதை, இது பார்ட் டூ வந்து இந்தியா பூரா விரியுது கதை. அப்படின்னும் போது நான் முடிஞ்ச வரைக்கும் அத்தனை ஸ்டேட்டையும் இந்த படத்தில் காட்டணும்னு நான் முயற்சி பண்ணியிருக்கேன், ஆல்மோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அத்தனை ஸ்டேட்லையும் லொக்கேஷன் பார்த்து, அத்தனை ஸ்டேட்லையும் பர்மிஷன் வாங்கி, அத்தனை ஸ்டேட்லையும் ஷூட் பண்ணி கொண்டு வர்றது. ஸோ அது பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. மெயினாக வந்து ஆடியன்ஸ் ஏற்கனவே என்னுடைய படங்களை பார்த்துட்டு இதில் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஏதாவது எதிர்பார்ப்பாங்க, அதை பூர்த்தி செய்யணுன்ற போது அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. சங்கர் சார், ஒரு க்வெஸ்சன் சார், அதை வந்து நீங்கள் சாங் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருந்தது, நீங்கள் வந்து இந்த சாங்கை ஏஆர் ரஹ்மான் சார்கிட்ட கேட்டிங்களா, இந்தியன் டூக்கு வந்து அப்ரோச் பண்ணீங்களா? ஏன்னா அவர் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருந்திருக்குங்கிறது வந்து ரொம்ப பெரிய டாப்பிக்காக போச்சு. எதனால அனிருத் சாரை சூஸ் பண்ணீங்க? நெக்ஸ்ட்டு வந்துட்டு வந்து நீங்கள் எப்போவே படம் எடுத்தாலுமே வந்து ஊழலை பற்றியே எடுக்கிறீங்க, சமுதாயத்தில் வேறு எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறையா கமெண்ட்ஸ்லாம் நான் படித்தேன். அதை வச்சு தான் இந்த ரெண்டு க்வெஸ்சன் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன் சார். அது ரெண்டு கணக்கு இப்போ மெயினாக வந்து இப்போ 2.0 படம் முடிஞ்சு போச்சு. ஆனால் என்னென்னா அதோடைய சிஜி, அந்த பெரிய பேர்டு கேரக்டர் வந்து அவர் சிஜி கம்பெனி ப்ராமிஸ் பண்ண டயத்தில் அந்த நான் எதிர்பார்த்த மாதிரி அவங்களால டெலிவர் பண்ண முடியல. அப்படின்னும் போது அதை அப்படியே படத்தில் விட்டால் அது கண்டிப்பாக ஸ்பாயில் பண்ணிவிடுன்றக்கா, திருப்பி ஸ்க்ராட்ச்லேருந்து அந்த பேர்டை கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ அந்த பேர்டை திருப்பி கிரியேட் பண்ணி அதோடய போஸ்ட் ப்ரொடக்ஷன் விஎஃப்எக்ஸ்லாம் முடிகிறதுக்கு 1 வருஷம் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. அதுக்குள்ளே நான் அந்த கதையை நான் ரெடி பண்ணிட்டேன், சார்கிட்டையும் ஃபுல்லாக சொல்லிட்டேன், அவங்களும் வந்து அந்த கதை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ பிப்ரவரி, அதாவது இந்த 2.0 வந்து நவம்பர் ரிலீஸ் ஆச்சு நினைக்கிறேன், அக்டோபர் ஆர் நவம்பர், பிப்ரவரியில் நாங்கள் ஷூட்டிங் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் இந்தியன் படத்துக்கு. சார் வந்து பிப்ரவரி டேட்ஸ்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போது ரஹ்மான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ 2.0 பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஹெவி, ரொம்ப கஷ்டம், அது பெரிய பேர்டன் அவருக்கு. ஸோ அது மேலே நீங்கள் சாங்கையும் போய் கம்போஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டோன்னா ப்ராக்டிக்கலாக இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ரஹ்மான் சார். அப்படின்னு போது படம் ஆரம்பிக்கணும், ஆனால் பாட்டெல்லாம் வேணும் அப்படின்னும் போது இந்த பக்கம் வந்து அனிருத்தருடைய மியூசிக் வந்து நான் ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சேன். நான் எல்லாருடைய மியூசிக் லைக் பண்ணுவேன், லைக் யுவன் சங்கர் ராஜா அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ், அப்புறம் சந்தோஷ் நாராயண் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எல்லாரோடையும் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு வந்து ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அனிருத்தருடைய மியூசிக்லாம் அவர் போட்டுக்கிட்டு வர பாட்டெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவர் இசையை நான் ரசிச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும், சரி இதை வந்து இதுக்கு மேலே பேர்டன் கொடுக்குறானா ரஹ்மான் சாருக்குன்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து அனிருத் பண்ணட்டும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அப்படி பண்ண படம் தான் சார். வணக்கம் சார். கமல் சார், கமல் சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி சார், தேவி படி கேட்குறேன் சார். மைக்ல மட்டும் உங்களுடைய கேள்விகள் கேளுங்க சார். தேங்க்யூ வெரி மச். ஹலோ கமல் சார், பாருங்க வர நியூஸ் எல்லாம் பாருங்க,
அதெல்லாம் இருக்கு இல்லையா, நியூஸ்ல இன்னும் வந்துட்டு தானே இருக்கு. அப்படின்னும் போது நான் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? நினைக்கிறேன் சேரும் போது அப்ப வந்து இன்கம் சர்டிபிகேட், பர்த் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட் இதெல்லாம் நான் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு இது இப்போ ப்ரொசீஜர் இருக்கு. இப்போ அதுக்கு நான் அந்த சர்டிஃபிகேட் அலையும் போது நான் இந்த இதெல்லாம் பார்த்தேன், லைக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அது என்ன இப்போ ரொம்ப பாதிச்சுது அப்போ. ஸோ அப்போ வந்து அது எனக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு ஃபிலிம் மேக்கராக வரும்போது அதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன். அதுதான் மூணு ரைட்டர்ஸ் இந்த படத்துக்காக வந்து ஒன்றா வந்திருக்காங்க. அண்ட் இது எந்த அளவுக்கு வந்து ஸ்கிரிப்ட் வந்து அந்த மூணு ரைட்டர்ஸ் இந்த படத்துக்கு ரெக்வயர் பண்ணுது, அண்ட் அவங்க மூணு பேரையும் ஒரே பேஜில் வந்து நீங்கள் வச்சதுக்கான அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்க சார். பிகாஸ் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராசஸ், மூணு ரைட்டர்ஸ்ங்கிறது ஒரு விஷனுக்காக வரதுங்கிறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இப்போ என்னென்ன தேடுறது தாங்க, லைக் வந்து ஒரு நான் ஒரு கதை ஒன்று எழுதுகிறேன், எனக்கு வந்து என்னோட எக்ஸ்பிரஷன் மட்டும் பத்தலை. இப்போ என்ன, நான் படித்த புஸ்தகங்கள், நான் கேள்விப்பட்ட விஷயங்களை பேஸ் பண்ணி நான் ஒரு கதையும் ஒரு திரைக்கதையும் ஒன்று எழுதுறேன். அது ஒரு வசன வடிவாக வரும்போது அது இன்னும் ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர், இன்னும் நிறைய படித்த வந்து வேற ஒரு விதமாக வந்து எல்லாத்தையும் பார்க்குற ஒரு எழுத்தாளரும் கிட்ட போயிட்டு வரும்போது, இல்லாட்டி எல்லாமே என் குரலாக இருக்கும். ஒரு ரைட்டர்கிட்ட போயிட்டு வரும்போது ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் வேறு வேறு குரல் ரொம்ப ஒரு அழகாக வரும். அது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து ஒரு ரைட்டர்கிட்ட கொடுக்குறோம், அவங்க அதை பண்ணி கொடுக்குறாங்க. வந்து நமக்கு வந்து லேஸில் திருப்தி வராது, திருப்தி வராதுதான் இன்னும் தேடிக்கிட்டே இருப்போம். இன்னும் தேடும்போது சரி இன்னும் ஒரு ரைட்டர்கிட்ட போகும்போது இன்னும் சில விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட் டைமாக நான் வந்து மல்டிபிள் ரைட்டர்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். தேடிட்டே குட் ஜாப், லைக்